ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விலீஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி நம்ம சமையல் அறையில் தேங்காய் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. செய்வதற்கு கத்திரிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், கேரட், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தேங்காய் அரைச்சி விடுவதற்கு சாம்பார் தூள், மஞ்சள் தூள், பெருங்காயம், ஒரு கப் துவரம் பருப்பு, உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கிறேன். முதல்ல நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகளை எல்லாம் வேக விட்டுடலாம். காய்கறிகளெல்லாம் வேகும் போதே அது கூட உப்பு சேர்த்து நம்ம வேக விடலாம். காய்கறிகளெல்லாம் முக்கால் வேக்காடு வெந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி அதில் போட்டு எல்லாம் சேர்த்து மறுபடியும் நம்ம வேக விடணும். நம்ம காய்கறிகளுடைய பெருங்காயம் சேர்த்து வேக விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு நாம் மறுபடியும் வேக விடுவோம். பாருங்க, தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம மஞ்சள் தூள், சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு மறுபடியும் பச்சை வாசனை புகுந்துட்டும் வேக விடணும். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்ச காய்கறிகள் எல்லாம் துவரம் பருப்போட சேர்த்து மறுபடியும் நம்ம கொதிக்க விடலாம். பருப்போடு சேர்ந்து காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி விடலாம். வெறும் தேங்காவை தண்ணி ஊற்றி அரைச்சி அந்த பேஸ்ட்டை நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. குழம்பு ஒரு கொதி வந்தோடனே நாம் இறக்கிடலாம். சாம்பாருக்கு நம்ம தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விடணும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 2 சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாம்பார் மேலே ஊற்றிடலாம். தாளிப்பு ஊற்றுனதுக்கப்புறம் நறுக்கிய மல்லிகை இலையை மேலே தூவிடலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான மணமான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.